ஸோ ஹை காய்ஸ் அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம ராய் ஸ்டார் ஒரு சில பேர்ட்ட 7-0 தோத்துருக்காரு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? நான் அந்த சீரீஸாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 5 பிளேயர்ஸு நம்ம ராய் ஸ்டாரை ஆல்ரெடி டெஃபீட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அவங்களாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ராய் ஸ்டாரை வச்சு, ஃபேக் Y444 வச்சு அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு bro அவங்க வந்து இவரை வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்க bro அந்த மாதிரி சொல்லாதீங்க. இந்த வீடியோல இருக்குறது எல்லாமே オリジナル वीडियोस, எதுமே வந்து fake வீடியோ கிடையாது. and இந்த வீடியோல நான் வந்து காட்டி இருக்கிற 5 players தான் オリジナルாவே நம்ம ராய் ஸ்டாரை டிஃபீட் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சோ இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரை பாருங்க. சீரியஸாவே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது டே போதா வந்தீங்கனா ஒரே ஒரு அமௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் ஒரு பெரிய ஒரு டார்கெட் ரீச் பண்றதுக்கு. சோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா சீரியஸாவே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேமிங் போல 5K லைக்ஸ் தான் எய்ம் கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டால யாராச்சும் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா ஒரு டைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் பெருசா கிடையாது, வாங்க நம்ம உடைய வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரா அப்படின்னீங்கன்னா நம்ம Badge99. ஸோ Badge99 நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். இவர் தான் வந்து நம்ம இந்தியன் சர்வர்லயே வந்து அந்த ஒரு ரெட் டாப் கிரிமினல ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கின ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நம்ம Badge99 பார்த்தீங்கன்னா 7-5 அப்படின்னு ராய் ஸ்டாரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிஃபீட் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராய் ஸ்டாரோட கேம் பிளே வந்து அப்படியே பீக்கில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கூட வந்து ராய் ஸ்டாரோட கேம் பிளே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ராய் ஸ்டார் வந்து ஃபுல் பீக்கில் இருந்தார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பீக்கான சமயத்திலேயே நம்ம Badge99 வந்து 7-5 அப்படின்னு ராய் ஸ்டாரை டிஃபீட் பண்ணார். இதுதான் வந்து நம்ம இந்தியன் சர்வர்லேயே ஒரு முரட்டுத்தனமான மேட்ச் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு Badge99 ராய் ஸ்டாருக்கும் நடுவில் நடந்த மேட்ச் தான் சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்முடைய ஃபோர்த் பிளேயர் பக்கம் போவோம். ஸோ ஃபோர்த் பிளேயர் யாரா அப்படின்னீங்கன்னா இவர் வந்து நம்ம கியான் கேமிங் கில்டை சேர்ந்த ஒரு பிளேயர். அண்டு நம்ம ராய் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவர் வந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் கியான் கேமிங் ராய் ஸ்டார் எல்லாருமே சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அப்படி யார் ரா எனக்கு வந்து ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா கியான் ரிஷப் அப்படின்னு. ஸோ இவருக்கும் வந்து ஒரு 1 million+ சேனல் இருக்கு. அண்ட் அந்த சேனல்லையே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ராய் ஸ்டார் வர்சஸ் ஜான் ரிஷப் அப்படின்னு. அந்த ஒரு வீடியோவில் வந்து 7-6 அப்படின்னு லாஸ்ட் ரவுண்டில் தாறுமாறாக வந்து நம்ம ராய் ஸ்டாரை டெஃபீட் பண்ண ஒரு பிளேயர் தான் கியான் ரிஷப், ஓகேவா? ஸோ இந்த கியான் ரிஷப் வந்து நம்ம கியான் கேமிங் கில்டிலேயே வந்து 1 of the fastest பிளேயர்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது இவரோட மூமெண்ட் ஸ்பீடு வந்து ராய் ஸ்டாரோடைய ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு கியான் கேமிங்கே வந்து இவங்க கூட வந்து நிறைய 1v1 போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 1v1 வந்து நம்ம கியான் ரிஷப் வந்து ராய் ஸ்டார் வந்து பீட் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நம்ம கியான் கேமிங் கில்டுக்குள்ள இது வரைக்கும் நடந்ததுலேயே ஒரு 1 of the best மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நம்முடைய தேர்ட் பிளேயர் பக்கம் போவோம். ஸோ தேர்ட் பிளேயரு யாரா அப்படின்னீங்கன்னா இவர் வந்து நம்ம சர்வர் பிளேயர் கிடையாது. ஆனால் இவர் ஒரு வேற லெவலுக்கு ஒரு பெரிய மொபைல் பிளேயர். அப்படி யாரா இவர் அப்படின்னீங்கன்னா நம்ம ஜாக் எஃப்எஃப், ஓகேவா? ஸோ இந்த ஒரு மேட்சை பார்க்கும்போது அப்படியே ஒரு 2 bullet ட்ரெயின் வந்து மோதுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ரெண்டு பேரோட மூவ்மெண்ட் ஸ்பீடுமே அப்படியே எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஹெட் ஷாட்டு, ரெண்டு பேரோட ஸ்ப்ரே எல்லாமே வந்து வேற லெவலுக்கு இருந்துச்சு. அண்டு இந்த மேட்சை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர ஒரு பெஸ்ட் மேட்ச் உங்களால் பார்க்கவே முடியாது. அதுக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டி தரேன். ஆனால் கடைசி ரவுண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராய் ஸ்டார் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஏறி போய் ஒன்ட்டாக படிக்கிறேன்டான்னு ஏறி போவார். ஆனால் நம்ம ஜாக் எஃப்எஃப் வந்து டக்குன்னு ஒரு எமோட்டு போட்டு ஒரு 1 shot அடிச்சிருவார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் எஃப்எஃப் வந்து ராய் ஸ்டாரை 7-6 அப்படின்னு அடிச்சிருவார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 months முன்னாடி நடந்த மேட்ச், ஓகேவா? அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராய் ஸ்டாரோட கேம் பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சமயத்திலேயே வந்து நம்ம ஜாக் எஃப்எஃப் வந்து ஈஸியாகவே ராய் ஸ்டார் அடிச்சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்மளே செகண்ட் பிளேயர் பக்கம் போவோம். ஸோ செகண்ட் பிளேயர் யாரா அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் இவருக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ் நீங்கள் வந்து நினைக்கிறது கரெக்டு தான். இவர் வந்து சிபிலஸ், ஓகேவா? ஸோ சிபிலஸ்ங்கிறவர் வந்து எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது நம்ம வின்சென்சோ, எம்ஐட்டனு, அதே மாதிரி பாண்ட் கில்லு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிபிலஸ்ங்கிறவர் ரொம்பவே ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு. அண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராய் ஸ்டார் கூட ஒரு மேட்ச் போட்டு ராய் ஸ்டாரை பீட்டும் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிபிலஸ் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால்
தான் நான் வந்து ஒன்னு சொல்றேன். நம்ம பிசி பிளேஸ்லயே ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் லெஜண்ட் அப்படின்னு கூட நம்ம சிபிலஸ் சொல்லலாம். எதனால அப்படின்னா, இவர் வந்து வின்சென்சோவை ஜெயிச்சிருக்காரு, இவர் வந்து ஆல்ரெடியே பாண்டுக்கு எல்லாம் ஜெயிச்சிருக்காரு ஒன் ஆஃப் ஒன்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த பிசி பிளேயர் அப்படின்னா வந்து சிபிலஸ் தான். ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. அண்டே நிறைய பேர் வந்து பிஎன்எல் எம்ஐடி தான் சூப்பர் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரையுமே விட நம்ம மீனா சர்வரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசி பிளேயர் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாகவே சிபிலஸ் தான். அண்டே நம்ம சிபிலஸ் வந்து 7-6 தான் ராய் ஸ்டார் ஜெயிச்சார். ஓகேவா, யாராலையுமே வந்து ராய் ஸ்டாரை அவ்வளோ ஈஸியாக வந்து கிட்டக்க கூட நெருங்க முடியல. அண்ட் எல்லாருமே வந்து 6 ரவுண்டு கிட்ட தோத்தாங்க ராய் ஸ்டார்ட்ட. அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு சில இது ஸ்கிரிப்டடான மேட்சஸும் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம மீனா சர்வரில் இருக்கிற பிளேயர்ஸ் அவ்வளோவா ஸ்கிரிப்டட் மேட்சஸ் விளையாட மாட்டாங்க. எல்லாமே வந்து நார்மலாக அந்த ஒரு ஃப்ளோலியே தான் விளையாடுவாங்க. ஸோ கடைசி பிளேயர் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பிளேயரை பற்றி. இருந்தாலும் வந்து டாப் 5 பிளேயர்ஸ் டெஃபீட்டட் ராய் ஸ்டாரில் இந்த பிளேயரை நான் வந்து போட்டே தான் ஆகணும். அப்படி யார் ரா அப்படின்னீங்கன்னா, இவர் வந்து நம்ம கியான் கேமிங் லைவ்லேயே வந்து ராய் ஸ்டாரையே அடிச்சுட்டு போன ஒரு பிளேயர். அது ஒரு டைம் கிடையாது, ரெண்டு டைமு. அது எவ்வளோவில் அடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-2, 7-1 அடித்தார். யார் ரா அது அப்படின்னீங்கன்னா, மிஸ்டர் ஜே ஒய்டி அப்படின்னு. இவர் ஒரு இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அண்ட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நம்ம ராய் ஸ்டாரோட டாப் 5 ஃபைட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலேயே நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு பிளேயர் வந்து நம்ம ராய் ஸ்டாரை அடிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ நம்மளோட மிஸ்டர் ஜே ஒய்டியும் வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டட். அவருக்கு வந்து ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் வச்சிருப்பாரு. ஆனால் இவர் வந்து நம்மளோட இந்தியன் சர்வரோட லெஜண்ட் ராய் ஸ்டாரை 7-2, 7-3 அடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்ம கியான் கேமிங்கோட லைவ்ல வந்து கியான் கேமிங்கோட ஸ்பெக்டேட்டில் வச்சுக்கிட்டே அடிச்சாரு. அண்ட் கியான் கேமிங்கோட ரியாக்ஷன்லாம் இந்த ஒரு வீடியோவில் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மேட்சை பற்றி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது, இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு டைம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இன்னிக்கான வீடியோ காலம் தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.